Hello friends, in this video, Realme launched the market successfully sales site Realme X. Launched the Nano-SIM and Nano-SIM full comparison. Realme X is available. அதனால இந்த வீடியோல Realme X வாங்கலாமா இல்லனா Honor 9X க்கு வெயிட் பண்ணலாமா அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. மறக்காம கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி நம்ம டெக் ஃபோர்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அத கிளிக் பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து ஆல் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க. நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்ல அப்பதான் உங்களுக்கு கொண்டு சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Realme X ல டிஸ்ப்ளேன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. மேலே பாப் பை செல்ஃபி கேமரா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க ஃப்ரண்ட்ல ஒரு 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் அமல் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல இன் டிஸ்ப்ளே பிங்க் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த போனுக்கு ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91.2% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால எல்லா பக்கமே பெசல் தின்னா கொடுத்துருக்க அடித்தா இவ்வளோ ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ ரியல்மினால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த போனுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் ஒலிலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சொல்லணும். ஒரு பக்காவான சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனா ஹானர் 9X ஒரு 6.59 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன்ல இவங்களும் ஃபுல் வியூ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மேலே பாப் பை செல்ஃபி கேமரா வர மாதிரி இங்க என்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இவங்க சூப்பர் எம்எல் பேனல் கொடுக்கல. அது போக இன்டிஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. இவங்க ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பவர் பட்டன் கீழே இருக்கும் பாத்தீங்களா, சோனி எக்ஸ்பீரியாவோட ஒரு 2 வருஷமே வந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு வித்தியாசமா இருந்தாலும் இன்டிஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் எம்எல் பேனல்லாம் கொடுத்துருக்காட்டி கார்னிங் ஒலிலாஸ் 5 ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காட்டி நான் இங்க டிஸ்பிளே வரையில ரியல்மி எக்ஸ் வின்னர்னு சொல்றேன். ஆனா டிசைன் வந்தா ரியல்மி எக்ஸ்ல பேக்ல வந்து ஒரு பாலி கார்பனேட் பேக், அதாவது பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல கிளாஸ் கோட்டிங் கொடுத்துருக்காட்டி பாக்கிறதுக்கு கிளாஸ் பேக் மாதிரி தெரியும். கிரேடியன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா கையில பிடிச்சி யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு ப்ரீமியமா இருக்காது. ஈஸியா ஸ்கிராச்சஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்க அந்த டிசைன். ஆனா ஹானர் 9X பேக்ல வந்து ஒரிஜினல் 3D கிரேடியன் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் எக்ஸ் ஷேப்ல வர மாதிரி கிரேடியன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. 9X அப்படின்னு சொல்ற மாதிரிங்களா எக்ஸ் ஷேப்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாகவும் சூப்பராகவும் இருக்கு. அதனால நான் இங்க சிம்பிளா டிசைன் வரையில ஹானர் 9X தான் வின்னு சொல்றேன். இப்போ ஓவரால் டிசைன் அண்ட் டிஸ்பிளே வரையில உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ட்ராயிரும் எதுவுமே இங்க வின்னர் ஆகாது. நெக்ஸ்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஹானர் 9X டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா வந்து ஒரு 48 மெகா பிக்சல் F1.8 அப்பாச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. கூட வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க F2.4 அப்பாச்சர் சைஸில். இந்த 48 மெகா பிக்சல் கேமரா நான் சைனா லாஞ்ச் அப் பார்த்தப்ப அங்கே ஹிந்தியில் அங்கே வந்து சைனீஸ் லாங்குவேஜில் கொடுத்துருந்தாட்டி எனக்கு அது என்னன்னு தெரியல. சாம்சங்கா சோனியானே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஹுவாவே நல்ல கேமரா கொடுப்பாங்க. ஹுவாவோட சப்ரைன் ஹானரும் இங்கே நல்ல கேமரா கொடுக்கணும். ஆனால் சோனி தான் கொடுப்பு. சோனி IMX 586 சென்சார் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் லான்ச் பண்ண ஹானர் வியூ 20லேயே ஃபஸ்ட் 48 மெகா பிக்சல் கேமரா ஹானர் தான் கொடுத்தாங்க. அதுவும் சோனி IMX 586 சென்சார் தான். அதனால் இந்த ஃபோனுக்கும் நிச்சயமாக அந்த 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படியே செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் F2.2 அப்பச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்மி எக்ஸ் வந்தீங்கன்னா அங்கேயும் பேக்கில் இதே டுவல் கேமரா செட்டப், இதே 48 மெகா பிக்சல், கூட வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப், கூட வந்து ஒரு 5 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 3 மெகா பிக்சல் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே அந்த 48 மெகா பிக்சல் கன்ஃபார்மாக சோனி IMX-ஓட 586 சென்சார் தான். ஆனால் இங்கே ரெண்டு கேமராவுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னா நம்ம பார்த்த பார்த்திங்களா ஹானர் 9X அங்கே வந்து 1.8 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்பச்சர் சைஸில். ஆனால் இந்த ரியல்மி எக்ஸில் F1.7 அப்பச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லென்ஸ் சைஸ் கம்மியாக இருக்காட்டி அதிகமான லைட் உள்ள எடுத்துக்கும். அது ரியல்மி எக்ஸுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜான விஷயமே சொல்லுவேன். ரியல்மி எக்ஸ்லேயும் செல்ஃபி கேமரா ஒரு 16 மெகா பிக்சல் சோனி IMX-471 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரானு வரையிலும் ரெண்டு கேமராவுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் எனக்கு இருக்க மாதிரி தெரியல. இப்போ இங்கே ஓவரால் கேமரா வந்து ட்ராதா பண்ணுறேன். இங்கேயும் என்ன ஹானர் 9X சாம்சங் சென்சாருக்கு இது கொடுத்துட்டாங்கன்னா இங்கே மொக்க பண்ணிடுவாங்க. கன்ஃபார்மாக ரியல்மி எக்ஸ் வின்னர் ஆயிரும். ஆனால் நமக்கு எதுவும் தெரியாதங்காட்டி இங்கே நான் ட்ராதா பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஹானர் 9X வந்து EMUI 9.1.1 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 9.5 அப்டேட் கொடுக்குறாங்க. சேம் டைம் நமக்கு ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் ஒய் 6 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 9.5 அப்டேட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கே சாஃப்ட்வேர் வகையில் பயப்படலாம் ஹானர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இஷ்யூ நடந்துச்சு ஹானர் தரப்புக்கு. ஹுவாவேக்கெல்லாம் எல்லாம் பேன் பண்ணாங்க, அமெரிக்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சில பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் எல்லாமே இப்போ சால்வ் ஆயிடுச்சு. அதனால் நம்பி நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம். கம்பல்சரி ஒரு 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வராமல் தான் இருக்கும். அப்படியே வந்தாலும் ஹுவாவே வந்து அவங்களோட ஓக் ஒயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்துட்டாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க ஆண்ட்ராய்டோடவே அது ஒரு 60% ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் நம்பி வாங்கல ஹானருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கலர் வைஸ் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. கான்ட்ராஸ்ட் ப்ரைஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். இங்கே சாஃப்ட்வேர் ஆகியில் நான் ட்ராதா பண்ணுறேன். மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஓட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஹானரில்
ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ஹானா நைன் எக்ஸில். இங்கே வாங்கி டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே இல்லை. பாக்ஸில் 10W அடாப்டர் தான் சைனாவில் கொடுத்துருக்காங்க. மேபி இந்தியாவுக்கு வரப்போ குயிக் சார்ஜ் 3 அதாவது 8W அடாப்டர் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வரக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் ரியல்மி எக்ஸில் ஒரு 3765 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, இவங்களும் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஊக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது, பாக்ஸ்லேயே 20W அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour 20 minutes நம்ம சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றிக்க முடியும், 1 hour 10 minutes நம்மளால் சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றிக்க முடியும். அது நல்ல விஷயமாகும். என்னதான் இருந்தாலும் 300 mAh ஹானருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதனால் இங்கே பேட்டரின்னு வரையிலையும் நான் ட்ராதா பண்ணுறேன், ஏன்னா ரியல்மி எக்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வாங்கலாம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவெடுக்க விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு ஃபோனும் யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர். ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா Snapdragon710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2.2 GHz ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். அதுக்கப்புறம் இது ஒரு 10 nm ப்ராசஸர். இங்கே கேமிங்க்கு அட்ரினோ 616 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் இது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ப்ராசஸர், போன வருஷத்தோட ஸ்டார்டிங் லான்ச் பண்ண ப்ராசஸர், கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். எல்லாம் எப்போவுமே ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் பார்க்க போகிறதா நல்லது. இப்போ சேம் டைம் ஹானா 9X வந்தீங்கன்னா இது கூட கம்பேரே பண்ண முடியாத Kirin810 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 7 nm ப்ராசஸர். இப்போதைக்கு இருக்க ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர்லாம் 7 nm தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 2.27 GHz ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். இங்கே கேமிங்க்கு மாலி G52 ARM GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸும் வேறு லெவலில் இருக்கும். நான் சிம்பிளாக சொல்லலாம், Snapdragon710 இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் Kirin810 இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதோட ஒரு 3 times நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். Snapdragon கூட கம்பேர் பண்ணால் Snapdragon 730 விட 1 times பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் Kirin810. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இங்கே ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிச்சயமாக நான் ஹானா 9X தான் வின்னுன்னு சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் வச்சு இன்னொரு முடிவு எடுத்துடலாம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல்மி எக்ஸ் வந்து 2 variant ரேம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 4 GB RAM, அதுக்கு 128 GB இன்டர் மெமரி கொடுத்துருக்காங்க. அதான் பிஎஸ்என் லான்ச் பண்ணியிருக்காங்க. 17000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஹையன் வேரியன்ட் 8 GB RAM 128 GB இன்டர் மெமரி வந்து 20000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் எடிஷனால 21000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது 21000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விட்டலாம். இப்போ நம்ம பேஸ் வேரியண்ட்டுக்கு வரலாம். அந்த 4 GB RAM 128 GB இன்டர் மெமரி 17000. அதே மாதிரி ஹானா 9X பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 GB RAM 64 GB இன்டர் மெமரி, அது வந்து 1499 ரூபாய் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சைனா பிரைஸ் இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 14000 ரூபா வருது. நான் இந்தியாவுக்கு ஒரு 15000 லான்ச் பண்ணாங்க எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் 6 GB RAM 64 GB இன்டர் மெமரி வந்து இந்தியாவுக்கு ஒரு 17000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க. 6 GB RAM 128 GB இன்டர் மெமரி வந்து ஒரு 19000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மிட்ரேஞ்ச் வேரியன்ட் வந்து 6 GB RAM 128 GB இன்டர் மெமரி வந்து 17000 ரூபா வருது. ப்ரைஸ் இங்கே சேம் ஆயிடுது, அதனால ப்ரைஸ்னு வாயிலையும் நான் ட்ராதா பண்ணுறேன். இப்போ நீங்களே தெரிஞ்சிருக்க கிட்டத்தட்ட எல்லா செக்ஷன்லையுமே ட்ராதா ஆயிடுச்சு நமக்கு ஹானா 9X. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நான் இல்லை 2 points எடுக்குது, நாங்கள் 4 points கொடுக்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ரியல்மி எக்ஸை விட ஒரு 4-5 times பெட்டராக இருக்குன்னா பார்த்துங்க. அதனால் நிச்சயமாக நீங்கள் ஹானா 9X வெயிட் பண்ணலாம். இங்கே ஹானா 9X தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் வின்னர். நீங்கள் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஹானா 9X வேறு ஏதாச்சும் ஃபோன் கூட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்ஃபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.